الحمد لله والصلاة والسلام على يا حبيب الله وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد அன்புக்குரிய நல்லடியார்களே இந்த பகுதியிலே நாம் ஹமவஸ்த் அதாவது எல்லாம் அவனே என்ற ஆன்மீக கருத்தை இப்போது பார்ப்போம் அநேகமாக முஸ்லீம்கள் பலரும் அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை என்பதை நம்புகிறார்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள் அது உண்மையும் கூட அல்லாஹ் என்ற தாத்தில் அவருக்கு எந்த உருவமும் இல்லை அந்த குன்ஃபு தாத்துக்கு எந்த உருவமும் இல்லை என்று நாம் நம்ப வேண்டும் அதுபோல அல்லாஹுவினுடைய தஜனியையும் நாம் நம்ப வேண்டும் அந்த தஜனி என்பது அவன் எடுத்துள்ள உருவங்களை குறித்தது என்பதாகிறது முஸ்லீம்களில் அநேகர் அல்லாஹு உருவமற்றவன் என்று மட்டும் நம்பியும் அறிந்தும் இருக்கிறார்கள் அல்லாஹுக்கு உருவம் உண்டென்று நம்புவதை ஷிர்க் அதாவது இணை வைத்தல் என்றும் குர்ஆன் ஹதீஸுகளுக்கு மாற்றமானது என்றும் கருதுகின்றனர் இவர்கள் பேரளவில் முஸ்லீம்களாக இருந்தாலும் கூட உண்மையான தௌஹீத் ஏகத்துவ கொள்கை தெரியாதவர்களே ஆவார் ஏனென்றால் சரியான ஏகத்துவ கொள்கைப்படி அல்லாஹ் உருவம் உள்ளவனும் இல்லாதவனும் ஆவான் என்பதாகும் அல்லாஹுக்கு உருவம் இல்லை என்றும் உருவம் உண்டென்றும் நம்புவது ஷிர்க் இணை வைத்தல் காரியம் என்று தற்கால உலாமாக்கள் உபதேசித்து வருவதால் ஆமர மக்களும் அவர்கள் கூட்டையே நம்புகிறார்கள் அந்த நம்பிக்கையிலே நீண்ட காலம் தலைமுறையாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நம்பிக்கை அவர்கள் உள்ளங்களில் வளர்ந்து வலுவடைந்து இன்று வேரூன்றி போய்விட்டது அதனால் அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு என்ற கூற்றை அவர்களால் ஜீரணித்து கொள்ள இயலவில்லை நம்பவும் முடியாமல் இருக்கிறது ஏனென்றால் ஒரு விஷயத்தில் ஊறிப்போய்விட்ட ஒருவன் அதற்கு எதிரான ஒன்றை நம்ப மாட்டான் என்பது யதார்த்தமான உண்மையாகும் இலகுவில் அவனை திருத்துவதென்பதும் இயலாத விஷயமே அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு என்பதற்கு எவ்வளவுதான் விளக்கம் கூறினாலும் நிராகரிப்பாளர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் இருக்கிறது பாமரர்கள் ஒருபுறம் இருந்தாலும் அரபு கல்லூரிகளில் 7-8 வருடங்கள் மார்க்கம் படித்து வெளியே வருகின்ற மௌலவி சனது பெற்றவர்களிடமும் அங்கு கற்பித்துக் கொடுக்கும் ஆசிரியர்களுடன் நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு என்பதற்கு அவர்களாலே மறுக்க முடியாத எத்தனை ஆதாரங்களை கூறி காட்டினாலும் அதற்கு அவர்கள் மௌனம் சாதிக்கிறார்களே அல்லாமல் நாம் கூறுகின்ற ஆதாரங்களை மறுத்து ஒரு ஆதாரம் கூட கூறுவதற்கு சக்தியற்றவர்களாக இருக்கின்றார்கள் குரானின் கூற்றை கூட அவர்களால் நம்ப முடியாத அளவுக்கு அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை என்று நம்பிக்கையில் அவர்கள் வேரோடு இருக்கின்றனர் இதனால் அவர்களுக்கு நாம் கூறுவதை ஏற்கவும் முடியவில்லை மறுக்கவும் முடியவில்லை அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை என்பதை இஸ்லாம் மறுக்கவில்லை அதை நாமும் மறுக்கவில்லை அதுபோல் அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இஸ்லாம் கூறுகிறது நாமும் இதைத்தான் வலியுறுத்துகிறோம் அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை என்பதற்கு திருமறையில் இருந்தும் திரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளில் இருந்தும் இமாம்களின் நூல்களில் இருந்தும் தர்க்கரீதியான ஆதாரங்களை எடுத்து கூற என்னால் முடியும் அதேபோல் அவருக்கு உருவம் உண்டு என்பதற்கும் ஆதாரங்கள் பல கூற முடியும் ஆனாலும் அவனுக்கு உருவம் உண்டு என்பதை மறுப்பவர்கள் திரிபுரானில் இருந்தும் மற்றுமுள்ள மூலாதார நூல்களில் இருந்தும் ஆதாரம் கூட முன்வரமாட்டார்கள் ஏனென்றால் அல்லாஹுக்கு உருவம் உண்டு என்பது பிழை என்ற வாதத்திற்கு குரானில் எந்த ஒரு இடத்திலும் ஆதாரம் இல்லை திரிபுரானின் பல இடங்களிலும் ஹதீசுகளிலும் இறைவனை காண முடியும் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல்லக யாத்திரை செய்தபோது இறைவனை
முகக்கண்ணால் கண்டார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கொள்கையை எதிர்க்கின்ற உலமாக்களிடமோ அல்லது பொதுமக்களிடமோ கேட்டால் அது மறுமையில் நடக்கின்ற சமாச்சாரம் என்று மறுப்பதாக பதிலளித்துக் கொண்டு நலிந்து விடுவார்கள். எம்மையிலாயினும் சரி மறுமையிலாயினும் சரி உருவம் இல்லாத ஒன்றை காண முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித மிஹ்ரஜ் யாத்திரையை மேற்கொண்டது எம்மையிலா அல்லது மறுமையிலா? இத்தகைய கேள்விகளை நாம் எழுப்புகின்ற போது அதற்கு மௌனிகளாக மேலும் கீழும் பார்ப்பதை விட வேறு வழி தெரியாது போல் நிற்கிறார்கள். இறைவரை காண முடியாது என உறுதியாக இறுதியாக வாதாடி நிரூபிக்க அவர்களிடம் எந்த ஆதாரமும் இல்லை. இனி அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு என்பதை குறிக்கும் திருவசனங்களையும் ஹதீஸ்களையும் இன்னும் சில ஆதாரங்களையும் நான் இதோ தருகிறேன். சில முகங்கள் மறுமையில் அல்லாஹுவை கண்டு மகிழ்வர் என்று அல் குரான் 75:23, 22, 23 வசனங்கள் கூறுகின்றன. அதுபோல நிச்சயமாக காஃபிர்கள் மறுமையில் இறைவனை காணாமல் திரை போடப்படுவார்கள் என்ற வசனம் 83:15 வருகிறது. அதுபோல நல்லமல்கள் செய்தவர்களுக்கு சுவனபதியும் இன்னும் ஒரு மேலதிகவும் இறைவனை தரிசித்தலும் உண்டு என்று ஒரு அத்தியாயத்தில் உள்ள வசனம் காணப்படுகிறது. அதுபோல சொர்க்கத்தில் விசுவாசிகள் நாடியது அவர்களுக்கு உண்டு, எனினும் எங்களிடம் மேலதிகவும் உண்டு என்ற வசனமும் சஹீ புகாரியில் 14 சந்திரனை நீங்கள் காண்பது போல் இறைவனை காண்பீர்கள் என்ற ஹதீதும் மறுமையில் எல்லா மனிதரையும் இறைவன் ஒன்று கூட்டுவான், அக்கூட்டத்தில் விசுவாசிகள் காஃபிர்கள் எல்லோரும் இருப்பார்கள், அப்பொழுது இறைவன் அவர்களுக்கு தெரியாத உருவத்தில் தோன்றி நான் உங்கள் ஒரு இறைவன் அல்லவா என்று கேட்பான். அதற்கு அவர்கள் நீ எங்கள் இறைவன் அல்ல, எமது இறைவன் வந்தால் அவனை எங்களுக்கு தெரியும் என பதிலளித்து அவன் வருகின்றவரை நாங்கள் இங்கேயே இருப்போம் என்றும் கூறுவார்கள். அப்பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு தெரிந்த உருவத்தில் தோன்றி நான் உங்கள் இறைவன் அல்லவா என்று கேட்பார். அப்பொழுது அவர்கள் ஆம் நீதான் எங்கள் இறைவன் என்று கூறுவார்கள். இந்த ஹதீஸ் ஸஹீஹ் புகாரியில் வருகிறது. மேலே கூறப்பட்ட திருமறை வசனங்களும் சரி ஹதீஸ் வாக்கியங்களும் சரி அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு என்ற கருத்தையே வலியுறுத்தும் ஆதாரங்களாக இருக்கின்றன. இத்தகைய வசனங்கள் இறைவன் உருவமும் உள்ளவன் என்பதை மிக தெளிவாகவும் இலகுவாகவும் உணர்த்துகின்றன. ஏனெனில் காணுதல் என்பதற்கு 3 அம்சங்கள் இருக்க வேண்டும். அவற்றில் ஒன்று கூட இல்லாமல் போனால் காணுதல் என்பதற்கு இடமில்லாமல் போய்விடும். அம்மூன்று அம்சங்களும் காண்பவன் பார்வை காணப்படுகின்ற வஸ்து என்பனவாகும். இம்மூன்றும் இருந்தால்தான் காணுதல் என்பது உண்டாகும். இவற்றில் 3 அம்சமான காணப்படும் பொருள் பற்றி ஆராய்ந்து பார்ப்போம். காணப்படுகின்ற வஸ்து மனிதனானாலும் மற்றும் எந்த பொருளானாக இருந்தாலும் அது சூரத் அல்லது உருவம் உள்ளதாக இருக்க வேண்டும். காணப்படும் பொருளுக்கு உள்ள நியதி இதுதான். உருவமில்லாத ஒன்றை எம்மால் காண முடியாது. உதாரணமாக காற்றையும் ஒலியையும் எடுத்துக்கொள்ளலாம். மரம் செடி கொடி என்பன அசைவதை கொண்டு காற்று உண்டு என்பதை நாம் நம்புகிறோம். ஆனால் காற்று உருவமற்றதாக இருப்பதால் அதை காண முடிவதில்லை. ஒலி எமது காதுகளுக்கு கேட்கிறது, அதனால் ஒலி உண்டு என்று நம்புகிறோம். அது வடிவமற்றதாக இருப்பதால் அதை காண முடிவதில்லை. எனவே காண்பதற்கு காணப்படும் பொருள் உருவம் வடிவம் உடையதாக இருக்க வேண்டும் என்பது தெளிவாகிவிட்டது. மரம் அசைவதன் மூலம் காற்று உண்டென்றும் ஒலி நமது காதுகளுக்கு கேட்பதன் மூலம் ஒலி உண்டென்றும் நாம் நம்புவது போல படைப்புகளை காண்பதன் மூலம் இறைவன் இருக்கின்றார் என்பதை நம்ப வேண்டும். ஆனால் காற்றும் ஒலியும் உருவமற்றதாக இருப்பதால் அவற்றை காண முடியாது என்பது போல அல்லாஹும் உருவமற்றவனாக இருப்பதால் அவனை காண முடியாது என்று எந்த வகையிலும் கூற முடியாது. ஏனென்றால் காற்றை காண முடியும் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. காற்றை யாரும் கண்டதாக வரலாறும் இல்லை. ஆனால் அல்லாஹுவை காண முடியும் என்பதற்கு தர்க்க ரீதியான ஆதாரமும் அல்லாஹுவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள் என்பதற்கு வரலாறும் உண்டு.
அல்லாஹுவை காண முடியாது என்று இருந்தால் விசுவாசிகள் காண்பார்கள் என்று இறைவன் கூறியிருக்க மாட்டான். ஹதீஸ்களும் வந்திருக்கார். அல்லாஹுவை காண முடியும் என்பது ஆதாரபூர்வமான விஷயமாக இருப்பதாலும் உருவமற்ற ஒன்றை எந்த வகையிலும் கண்ணால் காண முடியாது என்று ஏகோபித்த முடிவாக இருப்பதாலும் அல்லாஹுக்கு உருவமும் உண்டென்று நிரூபணமாகி விடுத்தது. அல்லாஹுக்கு உருவம் உண்டு, ஆனால் குறிப்பிட்டு கூறக்கூடிய எந்த உருவமும் அவனுக்கு இல்லை. நாம் காணும் உருவமெல்லாம் அவனுடைய உருவமே ஆகும். அல்லாஹ் தான் நாடிய உருவத்தில் தோன்றுவதற்கு வல்லமை உள்ளவன் தான். மறுமை நாளில் இறைவன் எல்லா மனிதர்களிடம் ஒன்று கூட்டி அவர்கள் முன்பாக தோட்டமளிப்பான் என்பதை முன்னர் குறிப்பிட்ட ஹதீஸ் மூலம் அறிந்தோம். அக்கூட்டத்தாரில் இறைவனுக்கு இணையாக உருவங்களை வைத்து வணங்கிய காவிர்களும் இருப்பார்கள். காளி, முருகன், விநாயகர், சூரியன், சந்திரன், நெருப்பு, பாம்பு, காளைமாடு ஆகியவற்றை வைத்து வணங்கியவர்களும் அக்கூட்டத்தில் இருப்பார்கள். அப்போது அவர்களுக்கு தெரியாத ஒரு உருவத்தில் இறைவன் தோன்றி, நான் உங்கள் இறைவன் அல்லவா என்று கேட்பான். அதற்கு அவர்கள், நீங்கள் எங்கள் இறைவன் இல்லை, எங்கள் இறைவன் வந்தால் அவனை எங்களுக்கு தெரியும் என்று பதிலளிப்பார். இவ்வாறு அந்த ஹதீஸ் கூறுகிறது. இந்த ஹதீஸ் எல்லா அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தின் இடம்பெற்றுள்ள மிக முக்கியமான ஹதீஸ் ஆகும். இப்போது சம்பவத்தை பற்றி சற்று ஆராய்ந்து பார்ப்போம். உதாரணமாக, மேலே குறிப்பிட்ட எட்டு வஸ்துகளையும் வணங்கியவர்கள் மத்தியில் இறைவன் சிங்கத்தின் வடிவில் தோன்றினால் அவர்கள் அனைவரும் அவனை மறுப்பார்கள், நீ எங்கள் இறைவன் அல்ல என்றும் கூறுவார்கள். காரணம், இறைவன் தோன்றியுள்ள சிங்க உருவம் அவர்களுக்கு அறிமுகமானதல்ல, அவர்கள் வணங்கியது அல்ல. இறைவன் காளியின் உருவத்தில் தோன்றி நான் உங்கள் இறைவன் அல்லவா என்று கேட்கும்போது காளியை இறைவனாக கருதி வணங்கியவர்கள் மட்டும் ஆம், நீதான் எங்கள் இறைவன் என்று அவனை ஏற்றுக்கொள்வார்கள், ஏனையோர் மறுப்பார்கள். இறைவன் முருகனுடைய வடிவில் வரும்போது முருகனை இறைவனுக்கு உருவமாக வைத்து வணங்கியவர்கள் மட்டும் அவனை ஏற்பார்கள், ஏனையோர் மறுப்பார்கள். இந்த ஹதீஸ் இறைவனுக்கு உருவம் உண்டு என்பதையும் அவன் நாடியவர்களுக்கு தோன்றும் போது தான் நாடிய உருவத்தில் தோன்றுவான் என்பதையும் அவனுக்கு குறிப்பிட்ட எந்த ஒரு உருவமும் இல்லாத காரணத்தால் தான் விரும்பியவாறு விரும்பிய உருவத்தில் தோற்றமளிக்க அவனுக்கு வல்லமை உண்டு என்பதையும் விளக்குகிறது. அறிமுகமான உருவமோ அறிமுகமல்லாத உருவமோ குறிப்பிட்ட உருவமோ குறிப்பிடாத உருவமோ எந்த உருவமாயினும் பொதுவாக இறைவனுக்கு உருவமே இல்லை என்று நம்பியிருந்தவன் இறைவனை இம்மையிலேயோ மறுமையிலேயோ நிச்சயமாக காணமாட்டான். ஏனெனில் இறைவன் எந்த உருவத்தில் வந்து நான் தான் இறைவன் என்று சொன்னாலும் கூட அவன் அதை நம்ப மாட்டான். அவன் தனது நம்பிக்கையின்படி உருவமில்லாத இறைவனை எதிர்பார்த்து ஏமாந்து போவான். இந்த சந்தர்ப்பத்தில் உருவம் உண்டு என்று நம்பியிருந்தவனை விட அது துகை என்று நம்பியிருந்தவன் நிலை கவலைக்கு இடமாகிவிடுகிறது. உருவம் உண்டு என்று நம்பியிருந்தவன் எப்படியாவது எந்த வடிவிலாவது இறைவனை கண்டுகொள்கிறான். உருவம் உண்டு என்பது பிழை என்ற கொள்கையில் வாழ்ந்தவன் எந்த வகையிலும் இறைவனை கண்டுகொள்ள மாட்டான். மேலே குறிப்பிட்ட ஆதாரங்களையும் விவரங்களையும் வைத்து ஆராய்ந்தால் அல்லாஹுக்கு உருவம் உண்டு என்பதும் அவனுக்கு குறிப்பிட்ட எந்த உருவமும் இல்லை என்பதும் தெளிவாகும். ஒரு சமயம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை கனவில் கண்டார்கள். காலையில் எழுந்து எனது இறைவனை முறுக்கேறிய தங்க பாதரட்சைகளை காலில் அணிந்து தலையில் தங்க கிரீடம் தரித்த முகவரை கீறாத அடர்ந்த முடியுள்ள அழகிய வாலிபரின் உருவத்தில் கண்டேன் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் தப்ரானியில் இமாம் அப்துல் வஹாப் அஸ் சஹரானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல் யவாஹித்துல் ஜவாஹிர் பாகம் ஒன்று பக்கம் 115 பதித்துள்ளார்கள். இந்த ஹதீஸ் புதுகாத்துல் மக்கியா, புசூசுல் ஹிகம், கவாதிமுல் ஹிகம், இன்சானுல் காமில், ரோஹுல் பயான் போன்ற நூல்களிலும் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஹதீஸ் உண்மையான ஹதீஸ் என்றும் இமாம் ஜலாலுதீன் சுயூதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியுள்ளார். இமாம் ஜலாலுதீன் சுயூதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தப்சீர் ஜலாலேன் என்ற விதிமுறை நூலை எழுதியவர்களில் ஒருவராவார். இமாம்
முஹைதீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸுக்கு தங்களுடைய புதுஹாத்துல் மக்கியா என்ற நூலில் விரிவான விளக்கம் எழுதியுள்ளார்கள். இந்த ஹதீஸின்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை குறிப்பிட்ட உருவத்தில் கண்டிருக்கிறார்கள். இதனால் இதுதான் இறைவனுக்குரிய குறிப்பிட்ட உருவம் என்பது கருத்தல்ல. அந்த குறிப்பு என்பது காணுகின்றவரை பொறுத்ததே அல்லாமல் காணப்படுகின்ற இறைவனுக்கு உரியது அல்ல. இறைவன் குறிப்பிட்ட உருவமற்றவனாக இருந்தாலும் கூட குறிப்பிட்ட ஒரு உருவத்தில்தான் அவன் அடியார்களில் முன் தோன்றுவான். அப்படித்தான் அவனை காணவும் முடியும். மேலும் அவனை காண்பதாயின் குறிப்பான ஒரு திசையில்தான் காண முடியும். அதனால் அவனுக்கு திசை உண்டு என்பது கருத்தல்ல. அந்த திசை பார்ப்பவனுக்கு உரியது அல்லாமல் பார்க்கப்படுகின்ற இறைவனுக்கு உரியது அல்ல. பார்ப்பவன் உருவமுள்ளவனாகவும் ஒரு திசையை நோக்கக்கூடியவனாகவும் இருப்பதால் இறைவனையும் ஏதாவது ஒரு உருவத்திலேயே அல்லது ஒரு திசையிலேயே தான் காணவும் முடியும். அல்லாஹுக்கு உருவம் உண்டென்பதை மறுப்பவர்கள் தமது வாதத்துக்கு திருக்குர்ஆனில் இருந்து சில வசனங்களை ஆதாரமாக கூறுகின்றனர். அதிலொன்று சூரத்துல் இக்லாஸ் எனப்படும் குல்லு அல்லாஹு என்ற அத்தியாயமாகும். இன்னொன்று அவனை போல் எதுவும் இல்லை, அவனே கேட்பவனாகவும் பார்ப்பனாகவும் உள்ளான். லைசக மிதிலி செய்யோன் வா ஹுவஸ்ஸமீல் வசீர் எனும் வசனமாகும். மற்றொன்று அவனை பார்வைகள் எட்டிக்கொள்ளாது, அவன் பார்வைகளை எட்டிக்கொள்வான். லா துக்ரிசுகள் அப்சார் வா ஹுவா வித்ரிகுல் அப்சார் எனும் வசனமாகும். முதலில் நம்மில் அநேகருக்கு கருத்துடன் மனநமாக உள்ள இந்த சிறிய அத்தியாயமான சூரத்துல் இக்லாஸை எடுத்துக்கொள்வோம். இதில் முகமது அல்லாஹ் ஒருவன், அவன் தேவையற்றவன், அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை என்று சொல்லுங்கள் என்று இறைவன் கூறியுள்ளான். இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ஒருவன் என்பதற்கும் அவன் தேவையற்றவன் என்பதற்கும் ஆதாரம் இருக்கின்றது. அவன் யாரையும் பெறவில்லை என்பதற்கும் அவனை யாரும் அல்லது எதுவும் பெற்றுவிடவில்லை என்பதற்கும் ஆதாரம் இருக்கிறது. அவனுக்கு நிகராக அவனையொட்ட இன்னொன்னாக எதுவும் கிடையாது என்று வாதிட ஆதாரம் இருக்கிறது. அவன் உருவமற்றவன் என்று வாதாட ஆதாரம் இருக்கிறதா? சிந்தனையுடன் படிக்க வேண்டும். அவனுக்கு நிகரில்லை என்ற வசனத்தை அவனுக்கு உருவமில்லை என்ற வாதத்துக்கு ஆதாரமாக அறிஞர்கள் எடுக்கலாமா? இந்த வசனத்தை வைத்து கொண்டேதான் வெளியூர்களில் வாழ்கின்ற பாமர மக்களை ஏமாற்றி வந்திருக்கிறார்கள். உள்ளூர் மக்களும் இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இல்லாதவர்களாகவும் இருக்கிறார்கள். இறைவனின் திருவசனங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளுக்கும் யதார்த்தமான விளக்கங்களை நான் கூறுகிறேன். அவாமுனாஸ் என்கிற சாதாரண மக்கள் மிக அதிகமாக வாழுகின்ற ஊர்களில் பல கருத்துகளும் அவர்களுக்கு தெரியாதவாறு இருக்கின்றன. அவர்கள் உலமாக்கள், மௌலவிகள், ஆலிம்கள் சொல்லுகின்ற கருத்துக்களே சரியான கருத்துகள் என்று நம்பி அதன் மூலம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பகுத்தறிவுக்கு பொருந்தக்கூடிய கருத்துக்களை உடனுக்குடன் முன்வைத்து இறைவனுக்கு உருவம் உள்ளவன் எல்லாம் இறைவனின் உருவங்களே என்ற அத்வைத கருத்தை மக்கள் மத்தியில் எடுத்து விளம்பியிருக்கின்ற பல ஆரிஃபீன்களையும் நமக்கு தெரியும். உண்மையிலேயே பொய்யான விளக்கங்களுடன் திருமறை வசனங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொற்படிகளில் இறைவன் உருவமற்றவன் என்ற கூற்றுக்கு பல வலுவூட்டக்கூடிய வசனங்களும் காண்பிக்கப்படுகின்றன. சரியான விளக்க உரைகளை மரணத்தையும் துச்சமாக மதித்து மக்கள் மத்தியில் எடுத்து கூறுபவர்களே அறிஞர்கள் ஆவார்கள். உருவத்திற்கும் நிகர் என்பதற்கும் உள்ள வேறுபாட்டை இப்போது நாம் கண்டறிவோம். உருவம் என்பது வேறு, நிகர் என்பது வேறு. உருவமும் நிகரும் ஒன்றல்ல. உருவம் என்பது ஒரு வஸ்துவின் அமைப்பை வடிவத்தை குறிக்கும் சொல்லாகும். நிகர் என்பது ஒரு வஸ்துவை இன்னொரு வஸ்துவுடன் ஒப்பிட்டு பார்ப்பதை ஒத்து நோக்குவதை
குறிக்கும் சொல்லாகும். உருவம் உண்டு என்று கூறுவதற்கு இரண்டு பொருட்கள் தேவையில்லை. ஒரே வஸ்துவை கொண்டே உருவம் உண்டு என்று கூற முடியும். ஆனால் நிகர் உண்டு என்று சொல்லுவதாயின் குறைந்தபட்சம் இரண்டு பொருட்களாவது வேண்டும். ஒன்று போல இன்னொன்றாக இருந்தால் மட்டுமே இதற்கு அது நிகர் என்று நாம் கூறுவோம். ஒரு வஸ்துவை வைத்துக்கொண்டு எவ்வாறு நிகர் பேச முடியும், ஒப்புமை கூற முடியும்? எனவே மேற்கூறிய அத்தியாயத்தில் அல்லாஹ்வுக்கு நிகர் இல்லை என்பதை வலியுறுத்தப்படுகிறதே அன்றி அவருக்கு உருவமில்லை என்று எடுத்துக்கூறப்படவில்லை. திருக்குர்ஆனில் அல்லாஹ் தன்னை பற்றியே முழுவதும் பிரஸ்தாவிக்கின்ற ஒரே ஒரு அத்தியாயமான சூரத்துல் இக்லாஸில் ஏன் அவனுக்கு உருவமில்லை என்று தெளிவாக ஒரு வரியை சேர்த்து கொள்ளவில்லை? அல்லாஹ் உருவமுள்ளவனும் இல்லாதவனுமாக இருக்கிறான். ஆனால் நிகரற்றவன், நிகரற்ற உருவமற்றவன் என்று சாதாரணமாக நாம் உச்சரித்து பார்த்ததாலே அவனது உருவம் எத்தனை வலுப்பமுடையது என்பதை ஓரளவுக்கு உணரலாம். இன்னும் அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டென்பது பிழை என்பதற்கு அவனை போல் எதுவும் இல்லை, அவனே கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் என்ற வசனத்தை ஆதாரமாக கூறுகிறார்கள். இதுவும் நிகர் சம்பந்தமான கொள்கையை வலிப்படுத்துகின்ற வசனமே அன்றி உருவம் சம்பந்தப்பட்ட கொள்கையை நிராகரிக்கின்ற வசனம் அல்ல. அல்லாஹ்வை போல் எந்த வஸ்துவும் இல்லை என்பதை அது நெறிப்படுத்துகிறது. மேலும் இந்த வசனத்தின் பிற்பகுதியான அவனே கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் உள்ளான் என்ற வசனமே எல்லாம் அவனே ஹமவோஸ் என்ற ஏகத்துவ அத்வைத கருத்தை தத்துவத்தை உணர்த்தி நிற்கிறது. அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு என்ற கூற்றை ஆதாரப்படுத்தி இருக்கிறது. அவனே கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் என்கின்ற போது வேறு எவரும் அல்லது எதுவும் கேட்பவர்களாகவும் பார்ப்பவர்களாகவும் இல்லை என்பது உள்ளங்கை புண்ணாக எடுத்துக்காட்டப்படுகிறது. இந்த வசனப்படி அப்துல்லா என்பவன் பார்த்தாலும் அல்லாஹ்தான் பார்க்கிறான், ஆடு கேட்டது என்றாலும் அவனே தான் கேட்கிறான் என்ற கருத்தும் வரும். அதுவே உண்மை. அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டென்பது பிழை என்றும் அவனை காண முடியாது என்று சொல்பவர்கள் இன்னொரு வசனத்தை ஆதாரமாக கூறுகிறார்கள். அவனை பார்வைகள் எட்டிக்கொள்ளாது, ஆனால் அவன் பார்வைகளை எட்டிக்கொள்வான். அவன் உட்கிருமை உள்ளவனும் யாவையும் உள்விளங்கி அறிபவனும் ஆவான் என்ற வசனமாகும். இந்த திருவசனத்தை கொண்டு அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை என்றும் அவனை காண முடியாது என்றும் கூறுகிறார்கள். இந்த வசனத்தில் அவனை காண முடியாது என்பதற்கோ அவனுக்கு உருவம் இல்லை என்பதற்கோ அது பிழை என்பதற்கோ எந்தவித ஆதாரமும் இல்லை. இது சிந்திப்பவர்களுக்கு புரியும். ஏனெனில் அவனை காண முடியாது என்பதற்கு லா தராஹுல் அப்சார் என்ற வசனம் அருளப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு வந்தால் மட்டுமே அவனை காண முடியாது என்று பொருள் சொல்ல முடியும். குர்ஆனில் மேற்குறிப்பிட்ட வசனத்தில் லாது ரிக்குல் அப்சார் என்று வந்துள்ளது, லா தராஹுல் அப்சார் என வரவில்லை. இவ்வசனத்தில் இத்ரஹ் என்ற சொல் கையாளப்பட்டுள்ளது. இத்ரஹ் என்றால் எட்டிக்கொள்வது என்றும் ரோயத் என்றால் காண்பதும் என்றும் பொருள் சொல்லப்படும். மேற்கூறிய வசனத்தில் இடம்பெற்ற இத்ரஹ் என்ற சொல்லுக்கு எட்டிக்கொள்ளுதல் என்பதற்கு விரிவுரை எழுதிய மேதைகளும் திருமறை விரிவுரையாளர்கள் பலரும் இத்ரக் என்றால் அது இஹாதத் சூழ்ந்து கொள்ளுதல் என்று விளக்கம் எழுதியுள்ளார்கள். இந்த விளக்கத்தின்படி நாம் நோக்கினால் மேற்கண்ட திருவசனத்துக்கு அல்லாஹ்வை பார்வைகள் சூழ்ந்து கொள்ளாது என்றுதான் அர்த்தம் வருமே தவிர அவனை பார்வைகள் கண்டுகொள்ளாது என்று அர்த்தம் கொள்ள முடியாது. சூழ்ந்து கொள்ளுதல் என்பது வேறு, காண்பது என்பது வேறு. சூழ்தல் என்பது ஒரு வஸ்துவை அதன் சிறு பகுதியேனும் விடுபடாமல் அவ்வஸ்துவை முழுமையாக காண்பதை குறிக்கும். காணுதல் என்பது ஒரு வஸ்துவில் ஒரு சில பகுதிகளை காண்பது என்பதை குறிக்கும். அல்லாஹுவை சூழ்ந்து கொள்ள முடியாது என்பது ஒருபுறம் இருந்தாலும் அவனது படைப்புகளில் ஒரு சிறு படைப்பேயாயினும் பார்வைகளால் சூழ்ந்து கொள்ள முடியாது என்பது தெளிவாகும். உதாரணமாக ஒரு திறப்பை நாம் எடுத்துக்கொள்வோம். இத்திறப்பை பார்வையில் பார்க்க முடியுமே தவிர அதை பார்வையால் சூழ முடியாது. சூழ்ந்து கொள்ளுதல் என்றால் ஒரே நேரத்தில் அத்திறப்பின் முழு பகுதியையும் காணுதலாகும்.
இது அசாத்தியமானது. ஏனென்றால் உலகத்தில் கடுகு போன்ற சிறு வஸ்துவையும் கூட மனித பார்வையால் அவைகளை அளக்கவும் எவராலும் முடியாது. ஒரு சிருஷ்டியை ஒரே நேரத்தில் சூழ்ந்து கொள்ள முடியாதிருக்கும் போது சிருஷ்டி கர்த்தாவான இறைவனை எவ்வாறு சொல்ல முடியும்? எனவே மேற்கண்ட வசனத்துக்கு அவனை சூழ்ந்து கொள்ள முடியாது என்ற பொருளை கொள்ள வேண்டும். அவனை காண முடியாது என பொருள் கொள்வது பிழையாகும். மேற்குறிப்பிட்ட திருவசனத்தை ஆதாரமாக கொண்டுதான் அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூட அல்லாஹுவை காண முடியாது என்று கூறினார்கள். ஆயினும் இமாம்கள், சஹாபாக்கள் ஆகியோர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது அவர்களுடைய ஆராய்ச்சியில் ஏற்பட்ட தவறு என்று முடிவு கூறியுள்ளார்கள். மேற்கூறியது போன்ற இன்னும் பல ஆதாரங்களையும் விவரங்களையும் இன்னும் இமாம்கள், ஆலிபீன்கள் அரபு நூல்களை அடிப்படையாக வைத்துதான் அல்லாஹுக்கு உருவம் உண்டு என்றும் இல்லை என்றும் நம்ப வேண்டும் என்று கூறினேன். இன்று வரை கூறிக்கொண்டிருக்கிறேன். எனது இக்கூற்றுக்கு மறுப்பதிருப்பவர்கள் தூரத்தில் நின்று கூச்சலிடாமல் தக்க ஆதாரங்களுடன் என்னுடன் பேசுவதற்கு முன்வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிற விஷயங்களை ஒருபுறம் வைத்துவிட்டு உண்மையை அறியும் நோக்குடன் சிந்தனையோடும் பக்கசார்பற்ற உள்ளத்தோடும் இதனை செவிமடுக்கும் சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு என்பதால் சிர்க் இணை வைத்துவிட்டல் ஏற்பட்டு விடுகிறது என்று சிலர் சொல்ல, பலர் அதை நம்பிக்கொண்டு இறைவனின் உருவம் என்பது எத்தகையது என்பதை அறிய முன்வராமல் இருக்கிறார்கள். இவர்கள் சிர்க் எனப்படும் இணை என்றால் என்ன என்பதை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். திருமறை முழுவதும் இன்னும் ஹதீஸுகளையும் ஆராய்ந்து தேடினாலும் அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு என்கின்றவன் இணை வைத்தவனாகிவிட்டான் என்பதற்கு ஒரு சில ஆதாரம் கூட கிடைக்காது. ஏனெனில் சிர்க் இணை என்றால் அல்லாஹுவை போல் இன்னொரு வஸ்து உள்ளது என்று நம்புவதாகும். இதுவே இணை. அல்லாஹுக்கு உருவம் உள்ளது என்று நம்புவது எந்த வகையிலும் இணை வைத்ததாக ஆக முடியாது. அல்லாஹுக்குரிய தன்சீக் எனப்படும் அரூப நிலையை நம்புவது போல் அவனுடைய தஸ்பீக் எனப்படும் ரூபநிலையும் நம்ப வேண்டும். இவ்விரண்டில் ஒன்றை மட்டும் நம்பியவன் விசுவாசியாக மாட்டான். அல்லாஹ்